தமிழகத்தில் புதிதாக 2713 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று மாலை நடைபெற்ற இரண்டாவது அமர்வில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மானிய கோரிக்கையும் போக்குவரத்து துறையின் மானிய கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டன. மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் த. மனோ தங்கராஜ், வெளிப்படையான நிர்வாகத்தை குடிமக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டு மின் ஆளுமையை படிப்படியாக அரசின் அனைத்து மட்டங்களிலும் புகுத்தி அதன் மூலம் முழுமையான ஒரு அரசாங்கத்தை எய்திடும் வகையில் டிஜிட்டல் தமிழ்நாடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். தரவு பகுப்பாய்வு மற்றும் இயந்திர கற்றல் மூலம் கொள்கை வகுத்திடவும் அதனை செயல்படுத்திடும் வகையில் தமிழக அரசின் கொள்கை முடிவுகளுக்கான ஆதரவு அமைப்பு ஒன்று செயல்படுத்தப்படும் என்றும், நடப்பு நிதியாண்டில் 10 கோடி ரூபாயும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 5 கோடி ரூபாயும் இந்த திட்டத்திற்கென ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு துறைகளின் அலுவலக செயல்பாடுகளை மின்மயமாக்கும் திட்டம் மற்றும் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் படிப்படியாக அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார். போக்குவரத்து துறை மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய துறையின் அமைச்சர் ஆர். எஸ். ராஜகண்ணப்பன், தமிழ்நாட்டில் புதிதாக BS6 குறியீட்டிற்கு இணக்கமான 2713 டீசல் பேருந்துகளும் 500 மின்சார பேருந்துகளும் கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவித்தார். பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலேயே பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தில் முகவரி மாற்றம் ஆகிய சேவைகள் வழங்குவது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். விவாதங்களுக்கு பிறகு மானிய கோரிக்கைகள் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஏற்றுக் கொள்ளப்பட்டன. தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இன்று பதிலளிக்கிறார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு காவல்துறை, தீயணைப்புத் துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதற்கு இந்த துறைகளை கவனிக்கும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பதிலளிக்கிறார். இதையடுத்து சட்டப்பேரவைக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது.